திமுக ஊழல் கட்சி, காங்கிரஸ் ஆட்சிக்கே வர தூக்கவே முடியாது. ரெண்டு நாள் என கடமைக்கு பேசணுமேன்ட்டு பேசினாங்க மீடியா. திராவிட கட்சிகள் வந்த வேணாம் சார். எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளும் பகுதியில் பார்லிமெண்ட்டில் ஜனாதிபதி உரையின் மீது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி எம்பிக்கள் உரையாற்றின. அது பரபரப்பாக அங்கே வெடித்தது. அதை பற்றி தான் இப்போது முழுமையாக விவாதிக்கப்படும். வாருங்கள் சுபியா சார். வணங்க சார். வாங்க சார். எடுத்தரப்பிலே பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாங்க சார். அதுதான் நாடாளுமன்றத்தில் வந்து அது குறித்து நான் ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கேன். நான் எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து எல்லா செய்திகளும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ராகுல் காந்தி. ஆமாம். ஆனால் அவர் பேசினார் ஒரு அக்ரெசிவ் அட்டாக் தான், அக்ரெசிவ் அட்டாக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து எனக்கு புதுசாக தெரியல சார். வழக்கம் போல உள்ளது தான். ஆமாம். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன பேசினாரோ அதை தான் அங்கே போய் பேசியிருக்காரு. ஆமாம், அதே தான். அப்படியே அதே தவிர வேறு எதுவும் புதுசாக ஒன்றும் இல்லை. புதிய செய்திகள் ஒன்றும் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் 10 வருஷத்தில் நான் எப்படி பார்க்கறேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிஜேபி சந்திக்கலை. ஆ, அது ரைட். ஏன்னா வலிமையான எதிர்கட்சி இது வரைக்கும் 10 வருஷத்தில் இல்லை பார்லிமெண்ட்டில். ஏன்னா மொத்தம் ஒரு கட்சி 55 சீட்டு பிடிச்சா தான் சார் எதிர்கட்சி அந்தஸ்து. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 47 தான் வாங்கிச்சு காங்கிரஸ், 2019 52 தான் வாங்கிச்சு, இப்போ தான் 99 வாங்கியிருக்க. அதனால் அவர் எதிர்கட்சி ஆகிட்டார். ஆனால் அதுலேயும் ஒன்று, அவர் எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கிறது விருப்பம் இல்லை, கம்பல் பண்ணி தான் அவர் இது பண்ணியிருக்காரு. மோடி இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு? நீ 99 வாங்கினீங்க, 543 தான் 99. ஆமாம், அது கூட 99 இல்லை. இல்லை இல்லை, அதுக்கும் ஒரு கதை சொல்லியிருக்காரு. நான் 99 மார்க் வாங்கிட்டேன்ட்டு ஸ்வீட்டு கொடுத்தாரு ஒரு சின்ன குழந்தை. கடைசியில் பார்த்தா சின்ன குழந்தை மரம மீறி பேசியிருக்கிறாருன்னு இன்னைக்கு காலைல வந்திருக்கு. ஆமாம், அது வந்து அவர் வந்து சின்ன குழந்தையாக தான் இருக்கிறாரு. நான் இன்னொரு கேள்வி குட்டி கண்ணா சார், அதை கவனிச்சிக்கலான்னு தெரியல. இப்போ இவ்வளோ டிசன்ட் நடத்தில மகுவா மொய்த்ரா பேசுனாங்க, ஜோதிமணி பேசுனாங்க, ஆர் ராசா பேசினார். ராசா வந்து நான் அப்படி இப்படி எங்கள் அப்பா அது வழக்கம் போல் உள்ளது அதை விட்டுருங்க. இல்லை இல்லை, ராசாக்கு இருக்குது. ஆ, இருக்கு இருக்கு இருக்கு, பெரிய பெரிய ஆப்புலாம் இருக்குது. அதெல்லாம் இல்லை இல்லை, ஏற்கனவே இங்கே சொல்லிட்டு போயிருக்காரு திமுக ஊழல் கட்சி, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏதோ இன்னும் ராசா வந்து உத்தம புத்திர மாதிரியும் எதுவும் இன்னும் சைனி என்ன சொன்னாரு, தகுந்த ஆதாரம் இருக்குதுன்னா நான் விடுவிக்க வேண்டியதா இருக்கு. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமா, ஆதாரம் யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. ஆமா, அது அதனால இப்ப வேற ஏதாவது ஆதாரத்தை ஜோடிக்கப்பட்டாவது இவரை வந்து ரிவிட் எடுத்துருவீங்கிறாங்க. ஆமா, ரெண்டு பேரும் சார். இல்ல இல்ல, ராசா கனிமொழி, கனிமொழி ரெண்டு பேரையும் அது. ஆனா கனிமொழி வந்து ஸ்டாப் ஆயிட்டாங்க. அவங்க அப்படி ஒன்றும் பேசலையே. ஒன்றும் பேசல. இப்போ வந்து நான் இப்போ இந்த இவ்வளோ குழப்பம் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நாடாளுமன்ற நடவடிக்கை. டிடிபி தெலுங்கு தேச கட்சியும் இன்னொன்று என்னது நம்ம நிதிஷ்குமார் எந்த மாதிரியான எஃபெக்டை காட்டினாங்க? ஆமாம் சார், எதுவுமே இல்லை, காட்டலாம், அமைதியாக இருந்தாங்க. அமைதியாக இருந்தாங்க சார். இதில் ஒன்று சார், நேற்று பேசுறதுக்கு முன்னாடி என்டிஏ எம்பிங்களை கூப்பிட்டு பேசிட்டு தான் வந்து கலந்துக்கிறார் பார்லிமெண்ட்ல. நேத்து சொல்லிட்டார். ஆமா, கூட்டார். நீங்க யாரும் வாய் விடக்கூடாதுன்ட்டு. ஆனா இந்திய கூட்டணி அப்படி செஞ்சுதா சார்? ஆனா இதுக்கு முன்னாடி இது ஒரு ஃபர்ஸ்ட் வரலாற்றில் ஒரே வேதம். ஆனால் இப்போ தான் மோடியினுடைய நடவடிக்கைகள் மாறி இருக்கு. என்டிஏது எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசி நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும், காங்கிரஸ் மாதிரி ராகுல் காந்தி மாதிரி பேசக்கூடாதுன்றலாம் கூட்டம் போட்டிருக்காரு. அது பிஜேபியோட இல்லை, என்டிஏ நேஷனல் சொல்கிறேன். டிடிபி இருந்துச்சு, எல் நிதிஷ் இருந்தாங்க, ஆர்எல்டி ராஷ்ட்ரிய லோக்தள் தந்திரிக்கு பார்ட்டி எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அது ஒரு விவகாரம். ஆனால் இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு எதிர்கட்சிகளுடைய ஒரு கதாநாயகனாக கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஆமாம், கொண்டு வர்றாங்க. இதில் ஹிந்து மதத்தை பற்றி ரொம்ப கேவலப்படுத்திட்டார் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த ஹிந்துவையும் கேவலப்படுத்திட்டீங்கன்ட்டு. இல்லை இல்லை, அவர் சொன்னார் உங்களுக்கு தான் இந்து மதம், உங்களுக்கு ஒன்றும் உங்கள் சொத்து இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு உங்கள் சொத்து இல்லை, உங்கள் சொத்து இல்லை, அப்படி தான் பேசினார். ஆனால் இவங்க வந்து பரமசிவனை பற்றி சொல்லும்போது பகவான் பரமசிவன் வந்து
திரிசூலத்தை ஏன் இந்த பக்கம் வச்சிருக்காருங்கிறத ஒரு ப்ரைட் பண்ணி பேசுறாரு. பகவான் ராமனை பத்தி பேசும்போது அதெல்லாம் குறைச்சி பேச உன்னசா அது பார்லிமெண்ட் கொண்டு வரக்கூடாது. ஆனா அது அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, ஒரு போட்டோ மத ரீதியான போட்டோ எதுவும் கொண்டு நடவடிக்கை எடுக்கலையா? அது இந்த இனிமேல் தான் நடவடிக்கை எடுப்பாங்க போல இருக்கு. ஆமா. ஆனா அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம அதில் கவனிச்சேன். சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து ரொம்ப பொலைட் பர்சன். அவருக்கு 55 வயசு ஆகுது, மோடிக்கு 75 ஆக போகுது. அப்போ இவர் கேட்டார், சபாநாயகர் அவர்களே, எனக்கு கை கொடுக்கும்போது நீங்கள் நிமிர்ந்து நின்று கை கொடுத்தீர்கள், ஆனால் பிரதமர் மோடிக்கு கை கொடுக்கும்போது தலைவனிங்க. இப்போ சபாநாயகர் சிரிச்சு சொன்னாரு, ஐயா அவர் வயதானவர். அது எதுவும் முடியாது சார், அதெல்லாம் எது இங்க வந்து இங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் தான், கான்ஸ்டிடியூஷன் தான், இது இன்ஸ்டிடியூஷன். ஆனா அவர் சொல்றாரு இன்ஸ்டிடியூஷன் இந்த இங்க நீ வந்து சபாநாயகர் தான் தலைவர், இங்க நீங்கள் தான் உயர்ந்தவர். ஆமா, இங்க கான்ஸ்டிடியூஷனுடைய கட்டு தலைவர் நீங்கள் தான். ஆமா, அப்படினாரு. இருந்தாலும் ஒரு அசர் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இஸ் எம்ப்ரெஸிங் சம்திங். ஆமா, வேற என்ன செய்ய முடியும்? எல்லா அரசியல்வாதியும் அப்படித்தானே. இப்ப இங்க ஓபனா பேசுவாரு நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல அப்பாவு ஸ்டாலின் எடுத்து பேச முடியுமா? இல்லை, அதே அப்பாவை என்ன பண்ணாருன்ற இந்த அசம்பிளியில் எல்லாருமே அவங்க கட்சி அமைச்சருங்க எம்எல்ஏ எல்லாருமே ஒரு பாசிச இதில் போயிருக்காரு. சரி, எந்த தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஆமாம், ஆக மொத்தத்தில் நாடாளுமன்ற நடவடிக்கையில் நான் நினைக்கிறேன் இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்ட் இன் கமிங் இயர்ஸ் சார். ஆனால் காலங்களில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். இல்லை, பிரதமர் பேசுறது தவறு. ராகுல் காந்தி, ஏன்னா ஜனாதிபதி உரையின் மீது இது பேச்சு, அதை விட்டுட்டு வேற எதுக்கோ போயிட்டாங்க ரெண்டு பேருமே. ஆமாம், எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. ஆமாம், ஆனால் ராகுல் காந்தி ஃப்ரண்ட் ஃபுட்டில் நல்லா வந்து ஆடினா சார். அவருடைய தரப்பில் ஆமாம், நல்லா அடி 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 அடின்னு ஸ்கோர் பண்ணார். மோடியே ரெண்டு வாட்டி ஏந்து வச்சு பேச வச்சிருக்காரு, 5 மினிஸ்டர் பேச வச்சிருக்காரு. மரிய பிரதமர் மோடி வந்து முன்னாடி பேசுனதில்லை, எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் அவங்க கன்சர்ன் அத்தாரிட்டி தான் அதுக்கு பதில் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை இயற்கையாகவே மோடி முன்னாடி வந்து பேசி பதில் கொடுத்தார். ஆனால் இந்த ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் ஸ்கோர் பண்ணி. ராகுல் காந்தி நல்லா பேசுகிறாரு, நல்லா இது பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு. இதோட இதை இதோட ஆனால் இவர் இப்படியே கன்யூ பண்ணால் நல்லாயிருக்கும் சார். நிச்சயமாக இந்த இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் கழித்த பிறகு நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்க சொல்றீங்க மோடி இன்னைக்கு என்ன பேசணும், நேத்து என்ன பேசினாரு, அது அவர் அப்படி இனி வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கே வர தலத்துக்கவே முடியாது. அது எல்லாம் சொல்லுவாங்க தான சார், தலத்துக்கவே முடியாது. காங்கிரஸ் முக்தி இல்ல, காங்கிரஸ் முக்தி பாரத்ன்றாரு. எப்படி 99 வந்துச்சு, இன்னைக்கு அவர் எப்படி தலைவர் வந்தாரு சார்? அது அந்த 99 நீங்க சொன்னீங்கல்ல, அந்த 99 எப்படி வந்ததுன்னு அவரும் சொல்லியிருக்காரு. இல்ல, கூட்டணி கட்சியினால தான் உங்களால வின் பண்ண முடிஞ்சது. ஆமா ஆமா, பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கு எதிரெதிர நிற்கிற போது 26% தான் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சது. மீதி காங்கிரஸ் வந்து இப்ப 21% மூணு கூடி இருக்கு. அது வந்து கோலிஷனோட சேர்ந்து, ஆமா, அகிலேஷோட சேர்ந்து, ஆம் ஆத்மியோட சேர்ந்து, அதாவது இவ பேர் என்னது நம்ம பேசினீங்க. ஆனா பிஜேபி சார், நம்ம ரெண்டு பேரும் சொன்னதா சிங்கிள் பார்ட்டி வந்து குறையில்ல. நான் 27-28 வருது பேசுனேன். ஆமா, ஆனா பிஜேபி 1% தான் குறைஞ்சிருக்கு. ஆமா, நான் ஒரு 6-7%. ஆமா, நீங்க சொன்னீங்க. ஆனா நிச்சயமா குறையில்ல. ஆமா, காங்கிரஸ் வந்து நீங்க எதிர்பார்த்தது அதைவிட நீங்க வந்து கம்மியா தான். சாரி, பிஜேபி பிஜேபி வந்து நான் 28% வரும் நினைச்சேன். ஆமா, நான் வந்து நான் சொல்லல, நான் சொன்னேன். ஆனால் 36% போது 10 வருஷம் கழிச்சு கூட அவனுடைய ஓட் பேங்க் குறையலங்கிறது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இது. வெரி குட். இல்லை இல்லை, அதே மாதிரி ஆனால் இது வந்து மோடியுடைய இதுதான் சார். மோடி தான், மோடி தான், வேற எந்த ஃபேக்டர் இல்லை சார். மோடிக்கு அப்புறம் பிஜேபி ஒரு சரிவு சந்திக்கும், சந்திக்கும், அதில் எந்த டவுட் இல்லை. அது அந்த சரிவு வந்து ராகுலால் வரும் சார். வரும், வரலாம், வரலாம். ஏன்னா ராகுல் வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, நல்லா இது இது பண்ண அது பார்க்கணும்.
ராகுல் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு இதுன்ட்டு அவர் இப்பயும் நீ ஒரு குழந்தை தான்றாரு. இல்லை அது எதிர்கட்சிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. எதிர்கட்சி சொல்கிறாங்க மோடியை பற்றி இவங்க விமர்சிக்கிறாங்க அமித். ஆனால் அமித்ஷா வந்து ஒரு ஆளுமையாக தான் நான் பார்த்துருந்தேன். இதுவரைக்கும் அமித்ஷாவை கொண்டு எல்லாரும் அஞ்சினாங்க. முதன் முதையாக அமித்ஷா எங்களை காப்பாத்துக்குன்னு சொன்னார். அது ஒரு வார்த்தையாக கூட எடுத்துக்கலாம். காப்பாத்துக்கன்னா நான் அடிக்க வராங்கன்னு நீங்க அலோவ் பண்ணாதீங்க. அலோவ் பண்ணாதீங்க. அந்த வார்த்தையுடைய ஸ்டேட்மெண்ட் அர்த்தம் ஏபிபியில் அப்படிதான் போட்டிருந்தாங்க. காப்பாத்துக்கணும்னா பேட்டில் நடக்க அப்படி இல்லை. இவர் அலோவ் பண்ணாதீங்க. பார்லிமெண்ட் இதுக்கு மேல போயிட்டு இருக்காரு அந்த இதுன்ட்டு. ஆனா அவர் பயத்தை உண்டாக்கி இருக்கா சார். நிச்சயமா நிச்சயமா. ஆனா வந்து குட்டிக்கண்ண சார், இனி நாடாளுமன்றத்துல ஒரு சிறந்த விவாதங்கள் இருக்கும்னு நான் நம்புகிறேன். குழப்பம் இல்லாமல் இருக்க வேணும்னு நான் நம்புகிறேன் சார். இது அங்கே இப்போ மோடி பேசிக்கிட்டு இருக்கப்ப எல்லாருமே மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்ன்ட்டு பேசுகிறாங்க. மணிப்பூரை பற்றி ஒன்றும் பேசிக்கிட்டே இல்லை. ஆமாம், மணிப்பூர் தான் பே இதுன்ட்டு அங்கே நீதி இல்லாதுன்ட்டு பயங்கரமாக கூச்சல் குழப்பம் ஏற்படும். ஆமாம். ஆனால் அதே இது வந்து இங்கே நம்ம முதல்வர் என்ன பண்ணார், அமெரிக்கா போகிறாரு, கள்ளக்குறிச்சியை செத்தாரு. வெளிநாட்டிலிருந்து அப்போ 100 ரூபா கொண்டு வரும்போது அதை வந்து இவ்வளோ வந்திருக்குன்னு அப்பப்போ வெளில அறிக்கை விடணும். நாங்கள் போனோம், தமிழ்நாட்டில் இந்த கம்பெனி 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க 500 கோடி, நாங்கள் கொண்டு வந்த முதலீடு 3,00,000 கோடி, இதில் 70,000 கோடி வந்திருக்குன்ட்டு இந்த தகவலும் பெருசாக இல்லையே. எந்த இது இல்லை சார். இல்லை, ஆனால் அவர் சில மருத்துவ காரணங்களுக்காகத்தான் செல்கிறார் என்ற தகவலும் வருது. அவருடைய உடல்நிலைகளில் சில சிக்கல் இருக்குது. அது வழக்கம் போல் உள்ளதான், பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதற்காக அவர் வந்து மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு செல்லலாமோ, அதோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த புதிய முதலீடுகளுக்காகவும் செல்கிறாரா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஒரு மனிதருடைய உடல்நிலை குறித்து அவர் நன்கு வர வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனை. ஸ்டாலின் அவர்கள் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் உண்டு, ஆனால் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு சிறப்பாக பணி செய்ய வேண்டும். அது எல்லோருக்கும் நம்ம சொல்கிறது தான். இப்போ நம்ம அரசியலில் பேசும்போது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சார் இப்போ எப்படி தான் இருக்கு, என்ன கதை சார்? கந்தல் போட்டு கல்லாகி போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. கந்தல் போட்டு கல்லாயிடுச்சு, அப்படியே கிடக்கும். ஆமாம், கிடக்கும். என்ன அப்படியே இல்லை, மக்கள்கிட்ட இருக்கு. இவர் தன்னுடைய பவர் வச்சு மீடியாவை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு எந்த மீடியா இதை பற்றி பேசுறாங்க எதுவும் என்ன சார், 2 நாள் ஏன்னா கடமைக்கு பேசணுமேன்ட்டு பேசுனாங்க மீடியா. இந்த திமுக விவகாரத்தை பேசுறது 2 டிவி தான். ஒன்று நியூஸ் டே பேசுறாங்க, எதிர்கட்சிகள் மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாருமே கொஞ்சம் மௌனியாகத்தான் சார். நீங்கள் சொன்னாட்சிக்கு ஒரு அவமானம் தான். ஆமாம், இது ஒன்று நீங்கள் சொன்னீங்களே கள்ளக்குறிச்சியில், கள்ளக்குறிச்சியில் அதிகமாக சேர்ந்தது பட்டியல் இனத்தவர் தான். 36 பேர் இருந்தாங்க, இப்போ 46 இருக்கும். ஆமாம், பட்டியல் இனத்தை அதிகம். ஆனால் அதுக்கு உரிய அவங்களுக்கு மெயினான இங்கே கட்சியாக இருக்கிறது விசிகா திருமாவளவனூர் சார். பெரிய லெவலில் இங்கே இன்னும் போராட்டம் நடத்தினார், மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்குன்ட்டு சொல்லிட்டு இங்கேன்ட்டு பார்லிமெண்ட்டு போயிட்டு ஆர்டிக்கல் 47 யூஸ் பண்ணிட்டு நாடு முழுவதும் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும், போதை பொருள் இது இதெல்லாம் பண்ணோம்ட்டு சார். ஃபர்ஸ்ட் இங்கே போகும்போது நாடு தானே பேசணும், இங்கே வரும்போது தமிழ்நாட்டை பேசுவார். ஆனால் அது பேச மாட்டேன்றாரு பூர்ணம். இல்லை இல்லை, இப்போ வந்து எனக்கு ஒரு இல்லை இல்லை, அங்கே போயிட்டு நாடு முழுவதும் தமிழ்நாடு எப்படி இருக்குன்ட்டு போட்டு வெளிச்சம் பண்ணிட்டார் சார். அப்படிதான் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தில் இத்தனை பேர் செத்தாங்க, போதைப் பொருள் அங்கே பயங்கரமாக இருக்குன்ட்டு பார்லிமெண்ட்டு பேசினாத இப்போ நாடு முழுவதும் அது பெரிய விவாத பொருளாகி போச்சு சார். இங்கே ஒரு பெரிய சிக்கலை நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கிடுங்க, யார் வேணால் எடுத்துக்கிடுங்க. 2026 எதிர்கட்சிகளில் குறிப்பாக அதிமுக வலுவாக இருந்தால் ஒரு 70 சீட்டு கூட திமுக கூட வராது. 43 சீட்டு 40 சீட்டு நிற்கும், நான் உறுதியாக சொல்கிறேன். நான் இல்லை 2021 26 இல்லை, நீங்கள் சொல்கிற 2021
அதிமுக கூட்டணி 73 அவ்வளோ இடம் பிடிப்பாங்க சார். இல்லை அதிமுக சொல்லலை, அது இல்லை திமுக, திமுக தான் திமுக. ஆனால் அதிமுக எப்படி வலுவாகுன்னா, இந்த எடப்பாடி இப்போ என்னன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டலான ஒரு புத்தி இல்லை. ஃபண்டமெண்டலான அறிவு இருந்தால் மூத்த தலைவர்கள் எல்லாரையும் அரவணைச்சி அவர்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நாம் இப்படி செயல்படும், நான் இப்படி இருந்துக்கிறேன், நீங்கள் இப்படி இருந்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவர்களோட கூட்டணி சேர்றதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இஸ்லாமிய மனிதநேய அமைப்பு கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, திருமாவளவன் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி டிஎம்கே மேலே அவ்வளோ ஒரு மக்கள் விரோதமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. டிஎம்கே யாருமே ஏற்றுக்கிட முடியல. பல இடங்களில் ரவுடிசம் நடக்குது, பல இடங்களில் கட்ட பஞ்சாயத்து நடக்குது, பல இடங்களில் கள்ளச்சாராயம், மரக்காணத்தினுடைய சாவுகள், எல்லாரும் அதிருப்தியில் இருக்காங்க. டோட்டலி பீப்புள் ஹாவ் பீன் டிசப்பாயின்டிங். அது வேற தே வாட், அதுதான் அவங்களுக்குள்ள லக். 40 எப்படி பிடிச்சாங்க, திமுகவுக்கு மேலே உள்ள நல்லெண்ணத்தில் அல்ல, மாற்று கட்சி இல்லை. அதை பிரிஞ்சு போயிருந்தாங்க. எடப்பாடிக்கு வந்து புத்தி இல்லை சார், புத்தி இல்லை. எல்லாரையும் ஒன்னா இணைச்சி ஒரே கோரசா இல்ல போவாத ஊருக்கு வழி தர்றா சார். நீங்க வந்து திருநாகரஸ் காங்கிரஸில் அதிருப்தியில் இருக்கிறது அவர் கூப்பிட்றாராம், நீங்கள் அதிமுக வந்துருங்கன்ட்டு, அப்படியும் ஓடுது. திருநாவுக்கரசை பற்றி ஒரு செய்தி வந்துட்டு சார், ரொம்ப அதிருப்தியில் இருக்காராம். அதான் சார், அவர் பையனுக்கு 2026 டிக்கெட் கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாராம். அதனால் அவர் சம்பந்தி இளங்கோவை வச்சு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காராம். அந்த அமைப்பு முக்குளத்திற்கான அமைப்பாக இருக்குமா, அதை அறிவுஜீவிகளாக கொண்டு வர வந்து ஏதாவது செய்யணும்னு இருக்காராம். ஒவ்வொரு மனிதனும் கடைசியில் சாதியிலையும் மதத்தில் தம்பே சாவுறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சார். அப்படின்னா அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தனா டிடிவி, ஓ பன்னீர்செல்வம் அவர்லாம் அதில் போகும், சசிகலா அதெல்லாம் போகும், இதெல்லாம் போய் சார். இல்லை சார், அவரும் அந்த அதிமுக ரத்தத்திலேருந்து வந்தவர் தான் சார். எம்ஜிஆர் உடைய விசுவாசம் என்றைக்குமே ஜெயலலிதா விசுவாசம். அதாவது இப்போ அதனால் அப்படியும் சேரலாம் இல்லை. இப்போ பாமக இருக்கிற மாதிரி சார், இதை மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஜாதியில் பிறந்திருக்கீங்க, நான் ஒரு மதத்திலே ஜாதியிலே பிறந்திருக்கேன், அது தவிர்க்க முடியாது. நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆனால் அது தவிர்க்க முடியாது. நான் ஒரு மதம் ஜாதகம் தவிர்க்க முடியாது, அதுக்காக நீங்கள் அந்த பக்கம் தான் நிற்பீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. நான் ஒரு பேச்சு சொல்ல சார், தமிழ்நாட்டில் காமராஜர் இருந்தார், அவர் நாடார் சமூகத்தை நாடார்களுக்கு சப்போர்ட் பண்ணார். இல்லை ராஜாஜி இருந்தார், அவர் பிராமின்களுக்கு சப்போர்ட் பண்ணார். இல்லையே பக்தோச்சனை இருந்தார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் செயற்படுத்த போகிறது. யார் தன்னை ஜாதி கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியுமான அறிவிப்பு செஞ்சு இந்த ஜாதிக்காகன்னு போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் மூத்த குத்தம் சார். ஆனால் திமுக இந்த 50 ஆட்சியில் பெரும்பாலும் சிறுபான்மையாக இருக்கிற கட்சி தான் சார் முதல்வராக வந்திருக்காங்க. சிறுபான்மையினர்னா இது யார், ஜாதி வயசு நான் சொல்கிறேன். ஆமாம், ஆனால் தமிழ்நாட்டில் இது கலைஞர் இல்லை இல்லை கலைஞர் சாரி கருணாநிதியும் எடுத்துங்க, அவர் ஒரு ஸ்டாலினும் எடுத்துங்க, ஸ்டாலின் எம்ஜிஆரும் எடுத்துங்க, ஜெயலலிதாவும் எடுத்துங்க, அண்ணா ஒண்டி தான் கிடையாது. ஏன்னா அவர் முதலியார், ஸ்டார்டிங்னா அது முதலியார் கட்சி தானே. முதலியார்னாலும் அவர் ஒரு பெரிய மெஜாரிட்டேரியன் சமூகம் கிடையாது. முதலியாரும் அப்படி சார் இருக்கிறாங்க சார். இல்லை ஆமாம், இது இப்போ சவுத்தில் வந்து பிள்ளைன்றாங்க. ஆனால் இது ஒரு கேவலம், நான் அடிக்கடி நினைப்பேன், நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ ஜெயலலிதா வந்து அவரை வந்து பாப்பாத்தின்னு சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க நான் பாப்பாத்தி தான் சொன்னாங்க. ஆமாம், என்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை பேசுடா, என்னை ஜாதியான்னு சொல்கிறான். அதே மாதிரி காமராஜர் என்றைக்கு நாடாருக்கு படிக்கிறது, அவ்வளோ கீழ்பட்ட ஜாதியும் படிக்கிறதே கொண்டு வந்தார். அவர் எந்த நாடாருக்கு உதவி செஞ்சார்? இந்த சிந்தனையே கேவலமான சிந்தனைங்க, நீங்கள் நினைக்கிறீங்க. அது ரைட் சார். சார் ஒரு நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், சார் தவிர்க்க முடியாது சார். நீங்கள் ஒரு சமூகத்தில் பிறந்ததையும் நான் பிறந்ததையும் எப்படி சார் தவிர்க்க முடியும்? நான் எப்படி இருக்கேங்கிறதான் பார்க்கணும் சார். நீங்கள் ஒரு பதவி கடவுளின் பேரால் ஆணையிடுகிறேன், சத்தியம் செஞ்சு வர்றேன், அதுக்கப்புறம் ஒரு ஜாதிக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் கொடூரமான புத்தி கொண்டவர், அது மதம் பப்பர்ல. அதனால் இப்போ நீங்கள் இந்த திருநாவுக்கரசு கதை வந்துச்சு, இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஜாதி ஜாதியாக பிரிஞ்சு மதமாக சார், இது திராவிட கட்சிகள் வந்த வேணாம் சார். திராவிட யார் யார் எந்தெந்த ஜாதியில் யார் எந்த டிஸ்கில் எந்த ஜாதி இருக்குது, அந்த கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறது, இதுதான் இந்த ஜாதி, இதுதான். ஆனால் காங்கிரஸ் பிள்ளை அப்படி இருந்துதான். ஒரே ஒரு விஷயத்தை நான் இப்போ கோடிட்டு காட்டணும் திரு குட்டி கண்ணனுக்கு, அயோத்தியில் ஒரு தலித்தை நிறுத்தி ஜெயிச்சானோ பாருங்க. ஆமாம் சார், அது பரவேற்கக்கூடிய தோற்ற விட்டுருங்க, நான் அதை சொல்லலை, அதில் பிஜேபி தோற்று போச்சு அதை சொல்லலை, அது பொது தொகுதி. அந்த பொது தொகுதியில் இன்னைக்கு திமுக இவ்வளோ பெரியாரிசம் பேசுதில்ல, திருமாவளவனுக்கு ஒரு பொது தொகுதியை கொடுக்கட்டு,
ரவிக்குமாருக்கு ஒரு பொது தொகுதியை கொடுத்தாங்க. இல்ல இல்ல இல்ல, அவங்க தான் சொல்லியிருக்காங்களே 2021 அசம்பிளிலாம் கொடுத்தோம்ல, சானவாஸ் எப்படி ஜெயிச்சாரு அது அது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சானவாஸ் நாகப்பட்டினம். ஆமா ஆமா, அது பொது தொகுதியா? ஆமா அவங்கதான் ஆனா சானு நவாச வந்து பொது தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்காரு. தொகுதியில இப்ப திருவள்ளூர்ல சசிகாந்த் செந்தில் இருக்காரு, அவரு தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்தவர். ஆமா சார், தேவேந்தர் இல்ல, தேவேந்திர குல சமூகம் எது எஸ்சில தானே வருது? எஸ்சில தான் வருது. எஸ்சில அவங்க பிசி கேக்குறாங்க. ஆனா பிசி கேக்குறாங்க. அத ரிசர்வ் தொகுதியில ஒரு பிராமணரோ ஒரு இஸ்லாமியரோ யாரு பிசி ஒண்ணு நிக்க முடியாது. அப்ப ரிசர்வ் தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் தான் நிக்க முடியும். ஆமா, ஆனால் பொது தொகுதிக்கு தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். நீ முத முதல்ல 1000 விளக்குல திருமாவளவன் குடு. பெருசா பேசுறா, 1000 வழக்குல குடு, துறைமுகத்துல குடு, பொது தொகுதி எல்லாமே பொது தொகுதி. நீ கூட குடுத்து விசிகைக்கு ஒரு 5 சீட்டு குடு. 234 மொத்தம் 23 தொகுதி என்னவோ எஸ்சி எஸ்டி ஒதுக்கி இருக்காங்க சார். எத்தனை தொகுதி? 23. ஆ, அவ்வளவுதான். அது போக ஒரு 23 கூட. ஆ சரி, அந்த எஸ்சி எஸ்டி கொடுக்க மாட்டாங்க சார். ஏன் இல்ல எந்த கதை சொல் திரும்பவும் தெரியும். ஆனாங்க பெரியார வச்சு அரசியல் செய்யறாங்க. உண்மையிலேயே சார், கருணாநிதி வந்து நான் ஓப்பனா சொல்றேன் சார், கருணாநிதி கடைசி வரைக்கும் 1957 இருந்து முஸ்லீம்களை மட்டும்தான் தாஜா பண்ணி நாவரணிபாவை வச்சு பாட்டு பிடிச்சி ஓட்ட வாங்கினார். கட்சிக்கு பாடல்கள் கொடுத்தவர் அவர். பாம்புக்கும் பள்ளிக்கு நடுவே அவர் தான். அவர் வாணி பாடல்களை நிக்க வச்சு இது பண்ணாங்க. கடைசியில அவர் அவமானப்பட்டார். ஆமா, ஆனா ஆனா அவருக்கு என்னன்னா, ஒரு முஸ்லீம் தலைவர் உருவாயிடக்கூடாது, அவங்க நம்ம கீழே இருக்கணுங்கிறது ரொம்ப கவனம். நீங்க சொன்னது கரெக்ட். ஒரு பொது தொகுதியில வந்து திமுக இது வரைக்கும் நிக்க வச்சு, ஆனா ஜெயலலிதா நிக்க வச்சிருக்காங்க. தலித் எழில்மலையில திருச்சி, அது வரலாற்றுல முதல். அது தலித் எழில்மலை ஒரு எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்த தலித் சமூகத்தை சேர்ந்த சகோதரரை செல்வி ஜெயலலிதா அம்மையார் வரலாற்றுல ஒரு பொது தொகுதியில நிறுத்தினாங்க. அந்த விஷயத்தை பெரியாரையே பேசக்கூடிய ஸ்டாலின் செய்வாரா? இல்ல. கருணாநிதி செஞ்சிருக்காரா? இல்ல. செய்யணும்ல? ஆமா, செஞ்சா உமாலே என்ன சொல்லும்? பாத்தியா, நான் தலித்னு பாக்கல, நான் எஸ்சின்னு பாக்கல, எல்லோருக்கும் ஈக்குவல் ரைட் அப்படின்னு நிறுத்தி பேச்சு பேச்சா இருக்கூடாது சார், செயல்ல இருக்கணும் சார். சார், ஆனா இது வரைக்கும் அவங்க சொல்றாங்க ஸ்டாலின் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு, 2019, 2021, 2024 உள்ளாட்சி தேர்தல். அவர் எப்படி ஜெயிச்சாரு? கூட்டணினால. ஆனா இனி பருப்பு வேகமானு தெரியல. 2026 அதிமுகவுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு கட்சி இருக்கு சார். சார், வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருந்தாலும் அதிமுக இணையாம முடியாது சார். இப்ப நான் ஓபனா சொல்றேன், எடப்பாடி சசிகலாவோடு பேச வேண்டும், எடப்பாடி ஓபிஎஸோடு பேச வேண்டும், எல்லாரோடையும் பேசி காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு கட்சியை அல்லது மற்ற துணை கட்சிகள் திருமாவளவன் மாதிரி கட்சிகள் எல்லாம் சேர்த்து நின்றா நிச்சயமாக ஜெயிக்கும் சார். அவர் இல்லை, அவன் அதே அதிமுக எடப்பாடி என்ன சொல்கிறார், ஓபிஎஸை நீ அதிமுகவை எதிர்த்து நின்றுதுன்னு ராம்நாத் சார் அவர் கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. அப்படி இருக்கிறப்ப காபி வேஸ்ட் கட்டிட்டு சாமியார கோவில் கோவிலா போக முடியும்? சொல்லுங்க சார். இல்ல சார், எடப்பாடிக்கு வந்து நான் ஓப்பனா சொல்றேன், தப்பா சொல்ல, அவர் ஒரு ஆளுமை கொண்ட தலைவரா மக்கள் பார்க்கல. இல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த அம்மா அப்படி பார்த்தா, நான் அம்மாவை பார்த்தா எல்லாம் நிப்பா மிரண்டு, எம்ஜிஆர் அவர்களுக்கு தனி கவர்ச்சி இருந்தது. அந்த இடத்துல எடப்பாடியை மக்கள் பார்க்கல. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப இந்த விவகாரத்தை நம்ம 26 பேசுவோம். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி சார், அண்ணாமலையின் மீது ஓப்பனா, இது வந்து யூகமான செய்தி கிடையாது, நான் சொல்றது யூகமான செய்தி கிடையாது. யூகம் ஆதாரம் இல்லாம நீங்க எப்படி பேசுறீங்கன்னு நீங்க கேட்க கூடாது, நானும் கேட்க மாட்டேன். ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ரொம்ப ரொம்ப மோசமா, திருச்சி சூர்யா சிவா, திமுக எம்பி சிவாவுடைய மகன், அண்ணாமலையுடைய லெப்ட் ஹேண்டா இருந்தாரு, மோசமான அளவுக்கு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை தான், எனக்கும் அக்காவுக்கும் மோதலை உருவாக்குனது அண்ணாமலை தான்,
அது மட்டும் இல்லை சார், பிஜேபி தலைவர் கேசவநாயகன் மீது நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம ஒரு நாகரிகம் ரொம்ப மோசமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு, நம்ம அதை விட்டுருங்க, அது எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பேச வேண்டியதுல வெளியே வரவங்களும் எல்லாரும் வந்துட்டு. அதெல்லாம் நான் இதை ஏன் சொல்கிறோம்னா, பிஜேபியோடு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோடு பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் எனக்கு இருந்தாலும் ஜனாகிருஷ்ணமூர்த்தி போன்ற தலைவர்களை நான் இன்றும் நினைத்து பார்க்கின்றேன். பிராமணர்கள் எதிர்ப்பு என்று சொன்னாலும் ஒழுக்கமான தலைமையில் அந்த கட்சி இருந்தது, எல்ஜி. ஆனால் இன்று அப்படி இல்லைல்ல, நேற்று அதைத்தான் சொன்னாங்க, மோடி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னாரு. நீங்கள் பாருங்கள், மூணு பாட்டு போயிருக்கு ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில், என்னென்னா இந்த கட்சியை பிராமணர்கள் இல்லாமல் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று மோடி வெற்றி பெற்றிருக்கிறார். யார் சொல்கிறார்? திருச்சி சூர்யா. ஆனாலும் இந்த கட்சியில் இவ்வளவு கேவலமும் இழிவுநிலை நடக்கிறது தமிழ்நாட்டில் சொல்லி ரொம்ப கேஷுவலாக பேசுகிறார். அதாவது அதில் ரொம்ப வருத்தம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் பெண்களை ரொம்ப உயர்வாக மதிப்பேன், நீங்கள் கூட பழவுன இடத்துல பாருங்கோ, ஒரு சீட்டுக்கு கூட என் கூட வாரியாண்டெல்லாம் பேசுகிறனும் ரொம்ப மன வருத்தம். உண்மையிலேயே பிஜேபி தலைவர்கள் இதை கன்சிடர் பண்ணணும், இதை கன்சிடர் பண்ணுவாங்களான்னு தெரியாது எனக்கு. அதுக்கு தான் கட்சி ஜெயிக்குது தோக்குறதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை, இது அவங்களுக்கு போகுமா போகாதா சார்? போகும் சார். மூணு வருஷம் பேசியிருக்கார் சார் எபிசோடு சார். அது ஒன்று, இப்போ கல்யாண் ராமனும் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தருக்கு பதவி கொடுத்துறாங்க திருவள்ளுவர். இது கடைசியில் பார்த்தா அவரும் திருட்டு பையனாக இருக்கான். ஆனால் கல்யாண ராமன் ஒரு வருஷம் கழித்து கொண்டு வந்துருவாங்களாம். இவர் சொல்கிறார் யார், திருச்சி சூர்யா. கல்யாண ராமன் வந்துடும், ஏம்பாடு தான் பெரும் சிக்கலாக போச்சு. அந்தாலும் அவன் கொண்டு வந்துரு, திருச்சி சூர்யாவை பற்றி கொண்டு வர மாட்டான், அவன் வந்து அவர் பேசுகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஆனால் அண்ணாமலை வந்து மிகப்பெரிய மோசமானவர்னு சொல்கிறாப்புல, நான் அதில் போய் அவர் சொல்கிறாரு, நான் போய் கேட்டேன், அண்ணா என்ன கட்சியை விட்டு தூக்குற மாதிரி பேசுனாங்களே, எப்படிப்பா தூக்குவாங்க, நான் தானேப்பா மாநில கட்சி, நான் சொல்லாமல் எப்படி தூக்குவாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து நாலு மணி நேரத்தில் என்ன தூக்கிட்டாங்கங்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான், அண்ணாமலை தான். ஏன்னா இல்லை, அண்ணாமலை தான் கட்சி வளர்த்தாங்க. ராகவன் இருக்கார, தனிப்பட்ட முறையில் எனக்கும் கேடி ராகவனுக்கும் ரொம்ப நெருக்கம், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் மீது ஒரு செக்ஷுவல் ஸ்கேண்டலை கொண்டு வந்ததுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிறது இன்னைக்கு அதை ப்ரூவ் ஆகி. ஆமாம் சார், அது போடுன்னு இவர் தானே சொல்லி வார் ரூமில் எல்லாத்துக்குமே ஒரு போலீஸான அணுகுமுறையாக பண்ணுவார், கிரிமினல் ஆக்டிவிட்டி தான் பண்ணுவார் போல. அதுக்கு தான் இப்போ நாலு மாதம் மூட்டை கட்டி அமிச்சிட்டாங்க, அனுப்புறாங்க. நம்ம பேச வேண்டிய பாயிண்ட் அது, போய் படுறான்ட்டு. அது நீங்கள் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த நாலு மாதம் 12 தலைவர்கள் இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அது ஒரு அமைப்பு தானே தேர்ந்தெடுக்கும் சார். இவரையும் தேர்ந்தெடுங்க, இன்று இங்கே ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி இவரை சும்மா நீக்க முடியாதுல்ல, யார நீக்க முடியாத. அதனால் இவரையும் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி நைஸாக நாலு மாதம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தலைவரை போட்டுருவாங்களோ. அப்புறம் தமிழ் யார் வர வாய்ப்பு இருக்காங்க? தமிழிசை தான் இருக்கிற மாதிரி தெரியும் சார். ஏன்னா அவங்க எல்லாரும் அரவணைச்சு செல்லக்கூடியவங்க, நடந்து எந்த இது ஒரு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாங்க. வர கிரிமினலான சிந்தனையே தமிழிசை அக்கட்ட கிடையாது. நீங்களும் பழகிருப்பீங்க. ஆமா சார், நீங்க அக்காவோட நல்லா பழகிருப்பீங்க. நல்லா நல்லா சார், வீட்டுக்கு போனா 2013 அக்காவோட நிக்கே வைக்க போய் நம்ம சொன்ன உடனே வாண்டு அவர் அப்புறமா உட்கார வச்சுட்டு தான் தண்ணி இது குடுதான் இது பண்ணலாம். அவங்க அந்த இதெல்லாம் எனக்கு தமிழிசை அக்கா. அதே அண்ணாமலை போய் பார்க்க போனா வெளியே தான் நிக்கணும் சார், ரொம்ப நேரமா நிக்கணும். அதிகாரம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இந்த மெஜாரிட்டியோடு வந்திருந்தால் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது. 272 வந்திருந்தால் தெரிஞ்சிருக்காது. 240 வந்ததுனால இங்கே அதிமுக கூட்டணிகளோடு இருந்தால் ஒரு 5-6 சீட்டு அதிகமாக. சரி, இனி நான் நிகழ்ச்சியில் கடைசியாக கேட்குறேன் உங்கள்கிட்ட, 26 பிஜேபி அதிமுக கூட்டு சேர வாய்ப்பு இருக்கு? இல்லை சார், இல்லை சார், வாய்ப்பு இல்லை. இல்லை வாய்ப்பு இல்லை. ஆனால் இல்லை, பெரிய விஷயம் நேரத்தை சூர்யா சொல்கிறாப்புல. இல்லை, அதே இவர் நீங்கள் சொன்ன மாதிரிங்களே, இவர் வந்து திருமாவளவன் இனத்திறமை சொல்லுகிறாரு, பிஜேபி விட்டு வந்ததுனால தான் அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் கிடச்சிருக்குன்றார். அதெல்லாம் ஒரு கத்திரிக்கா இல்லை அப்படின்ட்டு திமுகவுக்கே இப்போ ஆப்பு வைக்கிறாரு சார். கொஞ்சம் கிடச்சிருக்கு சார்,
திருமான்மையினர்களை இப்போ அதிமுகலாம் போட மாட்டான், அவன் வந்து எப்பவுமே திமுக தான், அது எழுதப்படாத சட்டம். பிஜேபியை காட்டி காட்டி பாத்தியா பாத்தியா இவங்க வந்தால் நமக்கு சிக்கல்னு சிறுபான்மையினருக்கு வழி இல்லாமல் திமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவருக்கு பூச்சிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களுக்கு வழி இல்லை, இந்துத்துவம் அது இதுன்னு காட்டி உங்களை ஏமாற்றுகிறார்கள். 1957 முஸ்லீம்களை கருணாநிதி ஏமாத்துறாரு, இப்போ கிறிஸ்தவர்களையும் ஏமாத்துறாரு, எந்த வித நன்மைகளும் கிடையாது. நாடாளுமன்றத்தில் கூட ஒரு டிக்கெட் ஏன் கொடுக்கல? நான் கேட்குறேன் பாலிச்சிருங்க, 15% ஓட்டம் வாங்கினே திமுக, நாடாளுமன்றத்தில் ஒரு சீட்டு கொடுத்தியா நீ? கொடுக்கணும்ல, கொடுக்கல. பிஜேபிக்காரன் கேட்கலன்னு வையா, அதுதான் ஓப்பனை சொல்கிறான், த ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் ஹேஸ் பின் மேட், சிறுபான்மையினருக்கு என் கட்சியில் யாரும் இல்லை, நான் கொடுக்கலங்கிறான். நீ சிறுபான்மையினருக்காகவே கட்சி நடத்துகிறாங்கிறீல, கருணாநிதி கையை பிடிச்சிக்கிட்டு காகிதம் இல்லத்து மரணிக்கும் போது அழுதார், ஐயா ஒன்றை விட்டா யாரும் இல்லைன்னு, ஒரு சீட்டு கொடு, 40 ஒன்று கூடப்பா, கொடுத்தியா கொடுத்தியா கொடுக்கலையே. சார், நீங்கள் சொன்ன மாதிரி 2026 நீங்கள் சொன்ன அதே திமுகவுக்கு இந்த சிறுபான்மை ஓட்டு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு கூட்டணி மாறும்போது. ஆனால் மறுபடியும் சொல்றேன், எடப்பாடி அனைவரையும் இணைத்து வலிமையான இல்ல அரவணைத்து அரவணைத்து அதுதான் அரவணைத்து ஐயா சொல்றதுதான் கரெக்ட். சார், அப்ப இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். ஆமா சார், திருப்பி இன்னொரு சந்திப்புல இன்னும் பல விஷயங்களோடு பேசலாம் சார். நாளைக்கே நாளை மறுநாள் சந்திக்க போறோம். ஆமா சார், பல புதிய செய்திகளோடு. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.